രണ്ടു പേർക്ക് വീശി കാട്ടും കൊണ്ടേ ഞാറങ്ങ വീച്ച പേരങ്ങോ ഇപ്പൊ ഒരു കടയിലേ മുട്ടി പോരുങ്ങ രണ്ടു പേര് കുരിയത് ഇത് നാല് പേര് സാപ്പിടലാം பீச் ரொட்டிகள் போட்டு இதுல சுட்டு வச்சிருக்கோம் பாத்து வடிவா செஞ்சு தருவோம் சாய்மகளுக்கு சாப்பாடு வடிவா கொண்டு வந்து தருவோம் ராஜா வியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் எல்லாம் இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து ஈழம் எக்ஸ்பிரஸ் என்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் இது வந்து கவன்ட்ரியில் சோனி ஸ்டாண்டன் ரோட்டில் இருக்குது உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்குதுன்னு தான் பார்ப்போம் பார்த்தீங்களா இது வந்து மீன் ரொட்டி அதை போட்டு வச்சிருக்கணும் மற்றது இங்கே வந்து உடனே தான் பீச் ரொட்டிகள் அது எழுதிகள் போட்டு இதில் சுட்டு வச்சிருக்கிறார் இனி எங்களுக்கு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்குறோம் சுட போகிறார் பார்த்தீங்களா தெரியும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் அப்படியே பார்த்தீங்களா ரோல்ஸுகள் வடைகள் கீரை வடை கிழங்கு ரொட்டி முட்டை ரொட்டி என்று நிறைய இருக்குது ஆனால் இதில் டிஸ்பிளேல கொஞ்சம் தான் வச்சிருக்கணும் ஏனென்றா உடனே சூட்டோட பொறிச்சு தெரிவினம் மற்றது இங்கால சுசியம் போண்டா அப்படியான ஐட்டம் எல்லாம் இருக்குது உண்மைக்கு கடையை பார்த்தா நல்ல நீட்டாக க்ளீனாக வச்சிருக்கணும் இங்கே வேறுங்கோ மற்றது வந்து நல்ல கஜ்ஜி நெஞ்ச வீட்டில் இது வந்து ஃபைவ் பார்த்தீங்கன்றா தெரியும் வேறுங்க செல்வாண்ணையும் வந்து நிற்கிற இங்கே இதை வேண்டதுக்காக இதை தான் கடையின் ஓனர் தம்பி பீச் ரொட்டி போட்டு கொண்டிருக்கிறார் அன்னை இருக்க வீசி காட்டுங்க அண்ணன் பாருங்க வீச்சை பாருங்க இப்போ ஒரு கடையிலையும் இப்படி போடுறில்ல ஊரில் கூட இப்படி வீசி போடுறதில்ல எல்லாம் பழசுகளை வச்சு தான் போடணும் ஆனால் இஞ்சி எல்லாம் உடனே உடனே போடணும் பார்த்தீங்கன்றா தெரியும் இப்போ இதுகளெல்லாம் பார்த்து நான் சின்ன வயதில் பார்த்ததுக்கு இப்போ தான் பார்க்குறேன் உண்மையாக என்னென்ன எல்லா கடையிலையும் ரெடிமேடாக வெட்டி வச்சு தான் போட்டு கொண்டிருக்கணும் இது உண்மை ஃப்ரெஷ்ஷாக போடுறேன் வேறு பார்த்தீங்களா ஈழம் எக்ஸ்பிரஸில் அண்ணா லைவாக கொத்து ரொட்டி ஒத்த போகிறார் வேறுங்கோ பீச் ரொட்டி எல்லாம் இங்கே லைவாக போட்டால் தான் அங்கால இடக்கு பார்த்தீங்களா தெரியும் இப்போ ஸ்ரீலங்காவிலேயே புரோசன் இல்லை தான் கொத்து ரொட்டி போட்டி இங்கே வேறுங்க லைவாக சுட்டு போடுறார் இன்னைக்கு பழைய ஞாபகம் முந்தைய கனகாலத்துக்கு கூட இப்போ இந்த வீடியோவில் செய்கிறார் அது மட்டனா சிக்கனா மட்டன் 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 கொத்து கறி அள்ளி போடுறேன் எத்தனை பேருக்கு என்ன அந்த கொத்து ரெண்டு பேர் கூடவா அப்பா வேறுங்க மக்களே ரெண்டு பேருக்கு நீங்கள் வேண்டி நீங்கள் ரெண்டா மூன்று நாலு பேர் சாப்பிடலாம் நல்ல வாசமா தான் இருக்கு மக்களே
பாருங்க, ரெண்டு பேருக்குரியது. இது நாலு பேர் சாப்பிடலாம், ஒன்றில் ரெண்டு பேர் சாப்பிடலாம், ரெண்டு எடுத்தா நாலு பேர் சாப்பிடலாம். உண்மையா கொஞ்சம் வீட்டு சாப்பாடு மாதிரி எல்லாமே. அதை விட நாங்கள் என்னன்னு சொல்றோம், பழசல் வச்சு ஒரு அளவு கொடுக்குறேன். இப்போ ரொட்டியில் எல்லாம் கொத்து ரொட்டியால் ஃப்ரோஸ் என்ன யூஸ் பண்ணுறதுல வீச்சு ரொட்டியாவே அதே வீசி ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு கொடுக்குறாங்க. அதோட முதல் உங்களோட அம்மாட்டம் எடுத்துக்கணும். பேருந்து அம்மா காலையில் கொஞ்சம் அருவி என்று வந்தாங்க, அது உள்ளவங்க அருவி ஓ முந்தைய அருவி ஓகே. இங்கே எக்ஸ்பிரஸ் இப்போ டெய்லி வாங்கினாங்க, இப்போ இங்கே இங்கே தான் நடந்துருக்கு. ஓகே ஓகே, அடிமே அடிக்கடி வாங்க. உங்களோட ஃபங்க்ஷனல் பர்த்டே பார்ட்டியால் சாமந்தி வீடு வெட்டிங் வீடு குடியூர் பிள்ளைகள் இந்த 31 ஃபங்க்ஷனல் என்னென்னாலும் கேட்டுருங்க. அவ்வளோ சின்ன என்ன பெருசு என்ன பார்த்து வடிவாக செஞ்சு தருவோம். டைமுகளுக்கு சாப்பாடு வடிவாக கொண்டு வந்து தருவோம். அதோட நல்ல ஹீட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் போக போக புதுசாக மென்யூக்கு கொஞ்சம் சாமான்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்து வெயிட் பண்ணுவோம், பார்த்து செய்வோம். தேங்க்யூ தம்பி, பிபிசி சேனல்ல பாட்டு தானே இது, பாட்டு தானே பிபிசி சேனல்ல நினைச்சேன் கடையை கேக்குறீங்களா. பார்த்தீங்களா வேண்டிய ஓடருக்கு செய்து வச்சிருக்கணும், பிறகு ஓடர் ஆக்கள் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் செய்து வச்சிருக்கணும். அதுதான் இவை